ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் வாட் அ மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேட்ச் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி தர்மசாலால சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ். ஸோ தர்மசாலா கிரவுண்ட் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லா ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் அது. அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு மதிய மேட்ச் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. பேட்டர்ஸ் இறங்கி விளையாடலாம், அடிச்சு நவர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிச் அது. ஆனா இன்னைக்கு பிச் பிஹேவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, ஏய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்மசாலா கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு, கொஞ்சம் பிச் எல்லாம் சரி பண்ணிருக்காங்க. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பின் ட்ராக இன்னைக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. ஓகே, ரெண்டு டீம்லயுமே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கிற ஒரு டீம் தான். அதுவும் சிஎஸ்கே காலங்காலமா நல்ல ஸ்பின்னர்ஸை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். பட் ஆனா பெருசா இந்த ஒரு ஐபிஎல் 2024 அதை யூஸ் செய்யப்படல சிஎஸ்கேனால, பிகாஸ் ஆஃப் அந்த டியூ ஃபேக்டர் இருந்ததுனால ரவீந்திர ஜடேஜா கூட ஓவர் கொடுக்க முடியலங்கிறது தான் உண்மையான ஒரு சோகம். அதுதான் டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கான மேட்ச், அப்பா வேற லெவலான வெறித்தனமான ஒரு மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வழக்கம் போல டாஸை தோத்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாங்க. பஞ்சாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் வந்தாங்க. தீபக் சகர் ரூல்ட் அவுட்டு, பதிரானா ரூல்ட் அவுட்டு, ஃபிஸு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளம்பிட்டார் அவரோட நேஷனல் டியூட்டிஸுக்கு. துஷார் தேஷ்பாண்டே போன மேட்ச் அவருக்கு ஒரு ஃப்ளூ இருந்துச்சு, அது சரி பண்ணி அவர் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டாரு. அண்ட் சாண்டர் முதல் முறையாக இந்த ஐபிஎல் 2024 ஆனாரு. பஞ்சாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் டீமோட வருவாரு. போனிச்சு. ஏன்னா 9 விக்கெட் ஆயிட்டாங்க சிஎஸ்கே, 167 அடிச்சிட்டாங்க. 168 அப்படிங்கிறது ரொம்ப 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 சாதாரண ஸ்கோர் இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம யோசிச்சோம். பட் ஆனா இங்கிலீஷ் கமெண்ட்ரியில ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல. என்ன அப்படின்னா, பிச்சு பிஹேவ் பண்றத பாக்குறப்போ ஸ்பின்னர்ஸுக்கான ஏதுவான பிச்சா இருக்கு. ஸோ சிஎஸ்கே கிட்ட நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஈவன் தோ இம்பாக்ட் பிளேயர்ல இருந்து கூட ஒரு ஸ்பின்னரை எடுத்துட்டு வரலாம். இன்கேஸ் ஸ்பின்னர்ஸ் கேம்குள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த கேம் சிஎஸ்கே உடது. ஏன்னா இருக்கிற ஐபிஎல் டீம்லேயே பெஸ்டான ஸ்பின்னர்ஸ் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸ்டில் அதே தாங்க வந்து நடந்துச்சு. ஆப்வியஸ்லி பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபு சிம்ரன் சிங் வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சாரு. ரவீந்திர ஜடேஜா அவரோட விக்கெட் எடுத்தார். பட் அதுக்கு முன்னாடியே பேஸ்டோட விக்கெட்டை துஷார் தேஷ்பாண்டே தூக்கிட்டு ரோசோ ரிலே ரோசோ அவருடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே எடுத்தாரு. துஷார் தேஷ்பாண்டே உண்மையிலுமே வேற லெவலுங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணிட போறாங்க. பிகாஸ் போன இயர் கப் அடிச்சதுக்கு ஒரு ரொம்ப முக்கிய காரணம், இந்த வருஷமும் வர்ற கேம் எல்லாம் நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ சமையான ஒரு மேட்டர். அப்புறம் சசாங்க் சிங் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாரு, அவரை சாண்டர் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா சாம் கரன் எடுத்தாரு. சிம்ரஜித் சிங்கா இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்து உடனே ஒரு இம்பாக்டா ஜிதேஷ் சர்மாவை தூக்குனாரு அவரு. அசுதோஷ் சர்மாவை ரவீந்திர ஜடேஜா எடுத்தாரு. எஸ், அதுக்கப்புறம் கேம் டோட்டலாவே கைக்குள்ள வந்துருச்சு. எஸ் ஆப்வியஸ்லி 77 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. எஸ் சமையான ஒரு மேட்ச். ரவீந்திர ஜடேஜா வந்து உள்ள வந்து 4 ஓவருக்கு 22-3 விக்கெட்டு. அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. சர்துல் தக்கூரும் கடைசியில் வந்து ஒரு 2 ஓவர் போட்டு 12 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. ஓகே, ஸோ டோட்டலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப நல்ல கேமா இருந்தது. சிஎஸ்கே ஒரு மாதிரி டாமினன்ட் வின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல நிறைய விஷயங்கள் இன்னமும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், எஸ் ஆப்வியஸ்லி வந்து அந்த அஜிங்க ரகானியோட பொசிஷன் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. அவர் விளையாட மாட்டேங்கிறாரு, தயவு செஞ்சு அவரை உட்கார வைங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சிம்ரஜித் சிங், துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் வச்சு நல்லா பண்ணிட்டீங்க. பட் ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல பவுலிங் காம்பினேஷன் கிடைக்கணும். மேபி ரிச்சர்ட் கிளீஸ்
ஹரிசனை கூட உட்கார வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்து லைக் நம்மளோட தீக்ஷனாவை எடுத்துகிட்டு வரலாம். ஸ்பின்னர்ஸுக்கு நிறையா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன்னா சிஎஸ்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு இவ்வளோ வருஷத்துக்கு காரணமே ஸ்பின்னர்ஸை நம்பினது தான். அது வந்து வேறு கேப்டன், இப்போ வேறு கேப்டன், இவர் நம்பவே மாட்டேங்கிறாரு ஸ்பின்னர்ஸை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலாம். இன்னும் நிறையா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எஸ் இந்த வெற்றி சிஎஸ்கேயோட ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால டேபிளில் ஸ்ட்ரெயிட்டவே 3rd பொசிஷன் போயிட்டாங்க. இன்னும் இருக்கிற 3 மேட்ச்சில் எஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மஸ்ட் வின் இருக்குது. அந்த 2 மஸ்ட் வின்னே நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓப்பனிங் நல்லா இருக்கணும், ஸ்பின்னர்ஸ் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கணும், உங்களோட ஃபினிஷிங் சரியாக இருக்கணும். எப்போவுமே சிவம் டூபே ருத்ராஜை நம்பி மட்டுமே இருக்க முடியாது. ஈவன்தோ சிவம் டூபே 2 மேட்ச் ஃபெயில் ஆகிறப்பே நீங்கள் ஸ்கோரை பாருங்கள், அதுலேயுமே ஒரு மேட்ச் ருத்ராஜ் அடித்தார். இந்த மேட்ச் ருத்ராஜ் டீசெண்டான ஸ்கோர் பண்ணார். மொயின் அலி நல்லா பேட்டிங் ஆடணும். எஸ் ஆப்வியஸ்லி டேரல் மிச்சலுக்கு பட ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு ரொம்ப நல்லா விளையாண்டார் அவர். அவரை கரெக்டாக நீங்கள் பேக் பண்ணணும். ஒரு டைமில் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா சமீர் ரிஸ்வியை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் ஏதாவது ஒரு பொசிஷனில். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா நம்ம தொடர்ந்து சிஎஸ்கே பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருக்கோம். ஸ்டில் சிஎஸ்கே நல்லாவே குவாலிஃபை ஆகலாம். இன்னும் இருக்கிற 3 கேம்ஸில் 3 ஜெயிச்சா கூட ஓகே. ஆர்ஆரோட டஃப்பான கேம்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சேப்பாக்கில் நடக்கும் போது டெஃபினெட்லி அது ஒரு நல்ல கேமாக இருக்கும். ஆர்சிபியோட கேமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கேமாக இருக்கும். மேபி ஜிடிஐ நம்ம அவ்வளோ சீக்கிரம் ரூல் அவுட் பண்ண முடியாது. எஸ் அவங்க ஒரு போர் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் ஜிடி இஸ் ஆல்சோ ஒரு நல்ல பிரைமான டீம். டக்குன்னு காம்பினேஷனை மாற்றி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ் ஸ்டில் எப்படின்னா ஒரு பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னொரு மீதி கிணறு இருக்குது. அந்த மீதி கிணறை கரெக்டான காம்பினேஷனில் வச்சு தாண்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஒரு நல்ல குவாலிட்டியான டீமாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் அகைன் சொல்கிறேன், தீபக் சகர் இல்லை, பதிரானா இல்லை, ஃபிஸு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரச்சின் ரவீந்திராவே உள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறீங்க. நிறைய ஃபார்ம் அவுட் இருக்குது அப்படின்னா யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். எனிவே இன்றைக்கான மேட்ச் பற்றி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதோட கருத்து உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனுதல் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப். மக்களே நன்றி 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 வணக்கம் நன்றி.